மத்திய அரசின் வேலைவாய்ப்பான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பதவி, என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். என்ன பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டைம் ஆஃப் 3 வருடப்பு கணக்கு பணிக்காக தான் பெங்களூர் யூனிட்டுக்கு. இது பெங்களூரில் தான் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இருக்கவங்க விண்ணப்பிங்க. டெப்டி இன்ஜினியர் பதவிக்கு அன்ரிசர்வ்ல 3 பதவியும் ஓபிசியில் 3 பதவியும் மொத்தம் 6 காலிப்பணியிடங்கள், 26 வயதுக்குள்ளே இருக்கணும், 1/3/2019. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக், ஏஎம்ஐ, பிஎஸ்சி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற பிரிவுகள் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். கிரேடு பார்த்திங்கன்னா 40 இ 2 பார்த்திங்கன்னா 40,000 பேசிக்கிலேருந்து இயர்லி 3% இன்க்ரிமெண்ட்டு ப்ளஸ் 140,000 வரைக்கும் சேலரி வரும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏஜ் 26 வயதுக்குள்ளே இருக்கணும், 1/3/2019 இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருட ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட் போஸ்டிங் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்காங்க. அடிஷ்னல் ஸ்கில் ப்ரிஃபரன்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ரிட்டன் எக்ஸ்ட் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் எஸ்பிஐ கலெக்ட் ஆன்லைன் மூலியமாக செலுத்த முடியும். அதுக்கப்புறம் 500 எக்ஸம்ஷன் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிபிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு உண்டு. ஸோ அந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, இதை பற்றி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி நல்லா ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான். கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இந்த www.beelindia.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணும்போது எஸ்எஸ்எல்சி, எஸ்சி, 10th சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும். செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் என்க்ளோஸ் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஸ்ட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, சிஜிபிஎஸ் டீட்டெயிலெலாம் என்க்ளோஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் வந்து ஹச்ஆர்எம் ielcom@beel.coin அப்படிங்கிற மெயில் அனுப்பி உங்கள் கிளாரிஃபிகேஷன் டவுட் கேட்டுக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ஸு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஹச்ஆர் எம்ஐஎல் கம் மிலிட்டரி கம்யூனிகேஷன் எஸ்பியு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஜலஹள்ளி போஸ்ட், பெங்களூரு 5600013 அப்படியே 3/4/2019 அனுப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, வேலைகளை, நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் என்ன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த பதவியும் பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம். மீண்டும் நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.